गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्म लास्ट क्लास बैक्टीरियल डिसीज पत्ति फुल्ला पातम इप्पो वायरल डिसीज पत्ति पाक्क पोरम ओके वायरल डिसीज वायरल डिसीज डिसीज नेम कॉसेटिव एजेंट यार अद क्रिएट पन्रांगा साइट ऑफ इन्फेक्शन एंद इडत्तुल वंदु अद इन्फेक्शन पन्नुदु मोड ऑफ ट्रांसमिशन एदु वळिवा अद परवुदु अदनोड सिम्टम्स एन्न अप्पडिनु सोल्लि पाक्क पोरम ओके फर्स्ट डिसीज़ डिसीज़ नेम कॉमन कोल्ड ना सली काचल कॉमन कोल्ड क्रिएट पड़क कॉसेटिव एजेंट रिनो वायरस ओके रिनो वायरस अभी वायरस नमक कॉमन कोल्ड साइट ऑफ इन्फेक्शन इन्फेक्शन एपड़ी रेस्पिरेटरी ट्रैक्ट मूचु कुलाई पे इन्फेक्शन एपड़ी मोड ऑफ ट्रांसमिशन इतनी परवी कोय बाधिपो ड्रॉपलेट इन्फेक्शन मूल्यम अब परव नेक्स्ट इत वा नासल कंजक्शन अब मूक मूक अड़को अंड डिस्चार्ज ऑफ दि डिस्चार्ज मूक सली वो सोर् तोंड वरंड कर कर कामल हेडेक तलावली इपड़ेल पे कामन कोल्डोड सिम्टम्स कामन कोल्ड यार उना रिनो वैरस अभी वैरस उदा இது எந்த இடத்துல உருவாகுன்னு சொல்லினா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூச்சு குழாய் பகுதியில் உருவாகுது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் இது எப்படி பரவுதுன்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமா பரவுது இது வந்துச்சு மூக்கு அடைச்சுக்கும் சளி வெளியில் வரும் தொண்டை கரகரன்னு இருக்கும் இருமல் இருக்கும் தலைவலி இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் காமன் கோல்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த டிசீஸு மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மம்ஸ் அப்படின்னா இது ஒரு அம்மை வகை சரிங்களா மண்ணாங்கட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க இதை தமிழில் இது வந்து மம்ப் வைரஸுங்கிற வைரஸால் ஏற்படுது இது ஆர்என்ஏ வைரஸ் இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவாக இருக்கும் அல்லது பேராமைக்ஸோ வைரஸுங்கிறனால வைரஸ்னாலையும் இது வரும் இந்த ரெண்டு வைரஸ்னாலும் இது வருது இது எங்கே பாதிப்பு ஏற்படுதுனா சலைவரி கிளான்ஸில் பாதிப்பு ஏற்படுத்துது இது செலைவா மூலிமா பரவுது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நோய் பாதிக்கல இருமல் தும்மல் தும்மும்போது இருமும்போது வரக்கூடிய நீர்த்துவளைகள் மூலிமா இது பரவுது இதனோட சிம்டம்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி பரோட்டிட் கிளாண்ட் இது சலைவரி கிளான்ஸில் பாதிக்குன்னு சொன்னால் அதில் வந்து ஸ்பெஷலாக பரோட்டிட் கிளாண்டில் போய் பாதிச்சு பெருசாக வீங்கி வச்சிடும் இதுதான் மம்ஸ் டிசீஸ் இதுக்கு அடுத்த டிசீஸ் மீசில்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் இதுதான் அம்மை நோய் பொதுவாக சொல்லக்கூடிய அம்மை நோய் இது ரூபெல்லா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் உருவாகுது இது வந்து இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ வைரஸ் இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இது வந்து பேராமாக்ஸோ வைரஸுங்கிற வைரஸ்னாலையும் ஏற்படுது இது வந்து ஸ்கின்ல பாதிப்பு ஏற்படுத்துது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூச்சுக்குழாய் பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்துது இது எதன் மூலிமா பரவுதுன்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நோய் பாதிக்கப்பட்டவங்களோட எச்சில் தும்மல் இதன் மூலிமா பரவுது இது வந்துச்சுன்னா சோர் த்ரோட் தொண்டை வர வரண்டு இருக்கும் ரன்னிங் நோஸ் மூக்கு உழுகும் காக்கு இருமல் இருக்கும் ஃபீவர் இருக்கும் தோல் மேலே அங்கங்கே சிவப்பு கலரில் புண்ணு ஏற்பட்டுரும் ரெட் கலரில் கொப்பளங்கள் ஏற்பட்டுரும் கழுத்து காது இந்த தோல் எந்த பகுதியிலும் அதிகமாக இருக்கும் இப்படி இருந்தால் அது மீசில்ஸ் நோய் அம்மை நோய் இதுக்கு அடுத்த டிசீஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி இது வந்து நோய் உருவாக்குறது யாருன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் உருவாகுது இது எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா லிவரை பாதிப்பு ஏற்படுத்துது இது எதன் மூலிமா பரவுதுன்னா பேரண்டல் ரூட் அப்படின்னா அம்மாவிட்டருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியே போயிடும் வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது அம்மாவிட்டருந்து தொப்புள் கொடி வழியே உள்ளே போயிடும் பிளட் டிரான்ஸ்மிஷன் ரத்தம் மாற்றுவதன் மூலம் ரத்தம் செக் பண்ணாமல் மாற்றணும்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போயிடும் இது வந்துருச்சு என்னென்னா லிவர் டேமேஜ் ஆயிரும் ஃபஸ்ட்டு லிவர் டேமேஜ் ஆயிரும் ஜாண்டிக்ஸ் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை வரும் கண்ணெல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும் காய்ச்சல் இருக்கும் பெயின் ஆனது அப்படின் வயிடு வயிற்று பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்னால் ஏற்படுது இது லிவரில் பாதிப்பு ஏற்படுத்துது பேரண்டல் விட்டு அம்மாட்ட இருந்து தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு உள்ளார போயிடும் பிளட்டு தெரியாமல் செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்துடும் லிவர் வந்துட்டு லிவர் டேமேஜ் ஆகும் ஜாண்டிஸ் மஞ்சள் காமால் வரும் வாமிட் வரும் கண்ணெல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும் ஃபீவர் இருக்கும் வயிற்று வலி வயிற்று பகுதியில் பெயின் இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸு சிக்கன் பாக்ஸ் வந்து வேரியோலா அப்படிங்கிற வைரஸ் வேரியோலா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸால் உருவாகுது இதனோட இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாக இருக்கும் இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூச்சுக்குழாய் பகுதியை தாக்கும் ஸ்கின்னு நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் தாக்கும் இது எதன் மூலிமா போனால் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா பரவுது இது போக டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணோம்னாலும் பரவும் இது வந்துருச்சுன்னா மைல்டு ஃபீவர் சின்னதாக ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும் இட்சி ஸ்கின் கண்ணில் வந்து எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும்
ரேஷ் அண்ட் பிளிஸ்டர்ஸ், கொப்பளங்கள் நிறைய வந்துடும், ஸ்கின் ஃபுல்லாக கொப்பளங்கள் வந்துடும். இப்படி இருந்தால் அது சிக்கன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு போலியோ மைசிட்ஸ் அப்படிங்கிற டிசீஸு, இது போலியோ வைரஸ் மூலியமாக பரவுது. இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாக இருக்கும். இது வந்துட்டுனா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மூச்சு குழாய் பகுதி பாதிப்பு ஏற்படுத்தும், ஸ்கின்னு பாதிப்பு ஏற்படுத்தும், நர்வஸ் சிஸ்டத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இது வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக பரவுது, இது போக டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாகவும் பரவுது. இது வந்துட்டு சின்னதாக காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். வித் இச்சி ஸ்கின், ஸ்கின் வந்து அரிப்பு ஏற்படுத்தும், ரேஷ் கொப்பளங்கள் உருவாகும், பிளிஸ்டர்ஸ் கொப்பளங்கள் உருவாகும், ரேஷ்னால் கீரல்கள் உருவாகும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிக்கன் பாக்ஸ். தோல் மூலம் கீரல்கள் கொப்பளங்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த போலியோமைசிஸ் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ்ங்கிற வைரஸால் உருவாகுது. இது எந்த பதிவு பாதிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்டஸ்டைன் பகுதியை பாதிக்குது, பிரெயினு ஸ்பைனல் கார்டு இது எல்லாத்தையுமே பாதிச்சிடும், குடல் மூளை ஸ்பைனல் கார்டு எல்லாத்தையும் பாதிச்சிடும். இது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா பரவும். இது கழிவு பொருட்கள் ஓரல் ரூட் இந்த வழியாக எல்லாத்தையும் பரவும். ஓரல் ரூட்னா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஓரலாம் வாய் வழியாக போகடி சாப்பாடு எல்லாம் போகிறது எல்லாமே பரவும். சாப்பாடு தண்ணி ஜூஸ் இந்த மாதிரிலாம் பரவும். இது வந்து காய்ச்சல் இருக்கும், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ், மசிலெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும், அப்படி கட்டியாக பிடிச்சிக்கும், வீக்னஸ் ரொம்ப வீக்காயிரும், பேரலைசிஸ் மசில் அப்படி ஸ்பாம் ஆகி நின்றுக்கும், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாகிடும். இதுக்கு பேர் தான் போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கடுத்த டிசீஸு டெங்கு ஃபீவரு. டெங்கு ஃபீவர் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எலும்பு உடைக்கிற மாதிரி உடம்புக்குள்ள வலி ஏற்படும், அதனால் அதுக்கு பேர் பிரேக் போன் ஃபீவர். எலும்பே உடைகிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார பெயின் ஏற்படும், அப்படி இருந்தால் அது பேர் பிரேக் ஃபோன் ஃபீவர் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து டெங்கு வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுது. டெங்கு வைரஸ்ங்கிற பேர் ஃப்ளேவி வைரஸ்னால ஏற்படுது. இது இந்த வைரஸோட நேம் DENV14 வைரஸ் அப்படின்னு சொல்லியும் பேர். இது வந்து ஸ்கின்னையும் ரத்தத்தையும் பாதிக்குது, ஸ்கின்னையும் ரத்தத்தையும் பாதிக்குது. இது வந்து மஸ்கிட்டோ வெக்டர், மஸ்கிட்டோ மூலியமாக பரவுது. அந்த மஸ்கிட்டோ பேர் ஏடஸ் அகிப்டி அப்படிங்கிறது, மஸ்கிட்டோவோட பேர் ஏடஸ் அகிப்டி. இது வந்துட்டு சிவியர் ஃப்ளூ, லைக் சிவியரான ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி இருக்கும், இல்னஸ் ரொம்ப முடியாமல் இருக்கும், சடன் ஆன்செட் ஃபீவர், திடீர்னு காய்ச்சல் வரும், பெயின்ஃபுல் கெட்டக், தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும், மசில் அண்ட் ஜாயின் பெயின், மசில்ஸு ஜாயின்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டெங்கு ஃபீவர். இதுக்கு அடுத்த டிசீஸு சிக்கன் குனியா அப்படிங்கிற டிசீஸு. இது ஆல்ஃபா வைரஸுங்கிற வைரஸ்னால் ஏற்படுது. இதுக்கு இன்னொரு பேர் டோகோ வைரஸு. இது வந்துச்சுன்னா நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படையும், மஸ்கிட்டோ மூலியமாக தான் அது பரவுது. அந்த மஸ்கிட்டோ பேர் ஏடஸ் அகப்டி அப்படின்னு சொல்லி பேர். அந்த மஸ்கிட்டோட பேர் ஏடஸ் அகப்டி. இது வந்துச்சுன்னா ஃபீவர் இருக்கும், ஜாயின்ட் பெயின் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், ஜாயின்ட்லாம் அங்கங்கே, அதாவது ஜாயின்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அதிகமாகிடும். இப்படி இருந்தால் அந்த டிசீஸ்க்கு பேர் சிக்கன் குனியா. ஓகேங்களா, ஒன்ஸ் மோர் ரிப்ளை, மறுபடியும் பார்க்கலாம். வைரல் டிசீஸு, ஃபஸ்ட்டு டிசீஸுக்கு பேர் காமன் கோல்டு. இந்த டிசீஸுக்கு இந்த டிசீஸ் காஸ் பண்ணுறது பேர் ரினோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிப்புது. இது நோய் பாதிக்கப்பட்டவங்களோட ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா பரவுது. இது வந்துச்சுன்னா மூக்கு அடைச்சிரும், அப்புறம் சளி வெளியில் வரும், தொண்டை வறண்டு போயிடும், இருமல் இருக்கும், தலைவலி இருக்கும். இப்படி இருந்தால் அந்த டிசீஸ் பேர் காமன் கோல்டு. அடுத்த டிசீஸ் மம்ஸு. இது மண்ணாங்கட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க. மம்ஸ் வைரஸ்னால உருவாகுது. இது வந்து இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆரண்யாவாக இருக்கும், அது வந்து ஒரு ஆரண்ய வைரஸ். பேராமைக்ஸோ வைரஸ் மூலியமாகவும் இது வருது. இது எந்த இடத்துல பாதிப்படுதுன்னா சலைவரி கிளான்ஸில் பாதிப்பு ஏற்படுத்துது. இது சலைவா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக பரவுது. இது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி பரோட்டிட் கிளாண்ட். நம்ம சலைவரி கிளான்ஸில் இருக்கிற பரோட்டிட் கிளாண்டு பெருசாக வீங்கி போயிடும். நெக்ஸ்ட் மீசில் சம்மை நோய். இது ரூபல்லா வைரஸுங்கிற வைரஸ்னால ஏற்படுது. இது ஆரணிய, இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆரணியாக இருக்கும். பேராமைக்ஸோ வைரஸ் மூலிமா இது பரவும். ஸ்கின்னும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இதில் பாதிப்படையும், நோய் பாதிக்கப்பட்டவங்களோட ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா இது பரவும். இது வந்துச்சுன்னா தொண்டை வறண்டு போயிடும், ரன்னிங் நோஸ், மூக்கில் சளி ஒழுகும், இருமல் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ரெட்டிஷ் ரேஷஸ் ஸ்கின் அப்படின்னா தோல் மேலே ரெட் கலரில் கொப்பளங்கள் உருவாயிடும், நெக்கு கழுத்து பகுதியில் காது பகுதியில் அதிகமாக உருவாயிடும். இதுக்கு அடுத்த டிசீஸு மீசல் டிசீஸு. ஓகே, இதுக்கடுத்து வைரல் ஹெப்பாட்டைட்டிஸ் டிசீஸு. இது ஹெப்பாட்டைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. இது பாதிக்கப்படக்கூடிய இடம் லிவரு. இது வந்து பேரண்டல் ரூட், அம்மாட்டிருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடியாக போகிறோம், பிளட்டு செக் பண்ணாமல் ஒருத்தருந்து ஒருத்தர் சென்ட் பண்ணிட்டாங்கனாலும் வந்துடும். இது வந்துச்சுன்னா லிவர் டேமேஜ் ஆயிரும், ஜாண்டிஸுங்கிற மஞ்சள் காமாலி வரும், எல்லைஸ் கண்ணெல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும், காய்ச்சல் இருக்கும், வயிற்று அடிப்பகுதி, வயிற்றோட அடிப்பகுதியில்
பெயின் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வைரல் ஹெப்பாட்டிஸ். இது சிக்கன் பாக்ஸ் அடுத்த டிசீஸு. இது வேரியோலா ஜோஸ்டர் அப்படிங்கிற டிசீஸால் ஏற்படுது. இது டிஎன்ஏ வைரஸ்னால் ஏற்படுது. இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூச்சு குழாய் பகுதி பாதிப்பு ஏற்படும், ஸ்கின்னு பாதிப்பு ஏற்படும், நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு ஏற்படும். இது எதன் மூலியமாக போகணும்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டைரக்ட் காண்டாக்ட், டைரெக்டாக காண்டாக்ட் மூலியமாலையும் அங்கே அவங்களோட ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இருமல் சளி எல்லாம் மூலியமாக பரவும். இதுக்கு வேண்டாம் காய்ச்சல் இருக்கும், அங்கங்கே இட்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ரேஷஸ் கொப்பளங்கள் உருவாகும், பிளிஸ்டர்ஸ் பெரிய கொப்பளங்களும் உருவாகும். நெக்ஸ்ட்டு போலியோமைலடிஸு. இது போலியோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் உருவாகுது. இது ஒரு ஆரண்ய வைரஸ்ஸு. இது இன்டஸ்டைன் பிரெயின் ஸ்பைனல் கார்டு இந்த இடத்துலலாம் பாதிப்பு ஏற்படுத்தும். இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக பரவும். வித்து நம்முடைய கழிவுப்பொருள் ஓரல் ரூட் வழியாகவும் இது பரவும். காய்ச்சல் இருக்கும், மசில் எல்லாம் அப்படியே டயர்டாகி செயலிழந்து போகிறவங்க ரொம்ப மசில் ரொம்ப வீக்னஸாக இருக்கும், மசில் இழுத்து பிடிச்சிக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ஃபெயில் மூச்சு விடவே முடியாமல் போயிடும். அதுக்கு பேர் தான் காலியோமைலிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த டிசீஸ் டெங்கு ஃபீவரு. இது பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எலும்பு உடையிற மாதிரி உடம்புல வலி ஏற்படும், அதனால் இது பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இது டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ் மூலிமா பரவுது. இது டிஎன்யூ வைரஸ்னாலும் வருது. இது வந்து தோல் மூலிமாவும் ரத்தம் மூலிமாவும் பரவுது. இது வந்து மஸ்கிட்டோவை தான் இதை பரப்புது. அந்த மஸ்கிட்டோவுக்கு பேர் ஏடஸ் அகப்டி. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. டெங்கு ஃபீவரோட வெக்டர் யார், டெங்கு ஃபீவர் யார் உருவாக்குறாங்க, பேலியோமைசிஸ் யார் உருவாக்குறாங்க, சிக்கன் பாக்ஸ் யார் உருவாக்குறாங்க, இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. சிவியர் ஃப்ளூ லைக் இல்னஸ், ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி இருக்கும். திடீர்னு காய்ச்சல் வரும், தலை ரொம்ப அதிகமாக வலிக்கும், பெயின்ஃபுல் இருக்கும், மசிலெல்லாம் மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ், மசிலில் வலி இருக்கும், ஜாயின்லாம் அதிக பெயின் இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து டெங்கு ஃபீவர். இதுக்கடுத்து சிக்கன் குனியா. சிக்கன் குனியா வந்து ஆல்ஃபா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் பரவுது. இதுக்கு நிற்பரு டோகோ வைரஸ். இது வந்து நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்பு ஏற்படுத்துது. இது வந்து மஸ்கிட்டோ மூலிமா பரவுது. அந்த மஸ்கிட்டோவுக்கு பேர் ஏடஸ் அகப்டி அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து காய்ச்சல் இருக்கும், ஜாயின்ட் பெயின், முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், ஜாயின்ட் ஸ்வெல்லிங், முட்டி பகுதியெல்லாம் ரொம்ப வீக்கம் அடைஞ்சு வலிகள் ஏற்படும். இப்படி இருந்தால் அது பேர் சிக்கன் குனியா டிசீஸ். இதுக்கடுத்து ஸ்பெஷலாக நிஃபா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸை பற்றி பார்க்கலாம். நிஃபா வைரஸ், இட் இஸ் எ ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக் மீன்ஸ் அப்படின்னா விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் ஜூனோட்டிக் வைரஸ். அதாவது என் டிசீஸ் கேன் இன்ஃபெக்ட் ஃப்ரம் தி அண்ட் எனி அனிமல் ஃப்ரம் அனிமல் டு தி ஹியூமன் பீங்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஜூனோட்டிக் டிசீஸ். இது நிஃபா வைரஸ் இன்னொரு விலங்குலேருந்து தான் மனிதனுக்கு ஏற்படும். ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன்ஸ், அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கு பரவக்கூடிய நோய்களுக்கு பேர் ஜூனோட்டிக் வைரஸ். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்மிட் த்ரூ தி கண்டாமினேட்டட் ஃபுட்டு, பாதிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், கிருமி பாதிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலிமா பரவும். இன்ஃபெக்டட் பீப்புள்ஸ், இஃப் கேஸ் ரேஞ்ச் ஆஃப் இல்னஸ் ஃப்ரம் தி ஏசம்டமோட்டிக் இன்ஃபெக்ஷன், அக்யூட் ரெஸ்பிரட்டரி இல்னஸ் அண்டு ஃபேட்டல் என்செஃபலாட்டிஸ். அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அசிம்டமோட்டிக் அப்படின்னா சிம்டம் இல்லாமல் கூட இருக்கும், கொஞ்ச நாளைக்கு சிம்டம் இல்லாமல் இருக்கும், அப்புறம் திடீர்னு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்லை, திடீர்னு மூச்சிட முடியாமல் போயும்,